ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகணும், இன்னும் அதிகமாகணும். உங்களுடைய உங்களுடைய ஸ்கோர் நல்லா வரணும். ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சூரியன் வந்து ட்ரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அப்போ இதுக்கு எப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்கலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ப்ராக்டிஸ் அதிகரிக்கலாம். நான் வந்து படிக்கும்போது என் கிளாஸில் வந்து ஒரு மாணவர் இருந்தார். அவர் எப்போவுமே ஃபோர்த் ரேங்க் தான் வாங்குவார், ஃபஸ்ட் ரேங்க் வரவே மாட்டார். ஒரு முறை அவர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டார். பட் ஆனால் அவருக்கு வந்து ஐடியா தெரியல. அப்போ தான் டீச்சர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது டீச்சர் சொல்கிறார், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் என்ன பண்ணுறான், அவனோட ஒரு படி நீ கூட ஒரு விஷயத்தை பண்ணினா நீ ஃபஸ்ட் ரேங்க் வருவேன்னு. இவன் அதை ஃபாலோ பண்ண பிறகு தான் தெரியுது அவன் அதிகமான ஹவர்ஸ் அண்ட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஒரு ஒரு முறையும் அந்த க்வெஸ்சன் பேப்பர் கூட ஆன்சர்ஸை டூ டைம்ஸ் அதாவது ட்வைஸ் வந்து அவன் வந்து எழுதி பார்க்குறான். ஸோ அவன் சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொன்னான். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த மந்த் வந்து பர்டிகுலராக அதை அப்படியே இன்னும் டபுளாக்கி ஃபோர் டைம்ஸ் நான்கு முறை ப்ராக்டிஸ் பண்ணவனே ஃபஸ்ட் ரேங்க் வந்தான். ஸோ ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக்க அதிகமாக்க ஒரு ஒரு கடினமான காலம் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு கடினமான காலம் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் சவாலை கொடுக்கும். அந்த சவால் தான் நம்மளை வந்து பயங்கரமாக டீப்பாக திங்க் பண்ண வைக்கும், நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு சரியான காலமாக மாறும். எல்லா காலமும் ரொம்ப சாந்தமாக சுபமாக சந்தோஷமாக இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஹார்ட் டைம்ஸ் வில் மேக் எ மேன் மோர் பவர்ஃபுல். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ப்ராக்டிஸ் அதிகரிச்சிங்கன்னா உங்கள் மார்க்ஸ் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க.